டைலாக்ல இங்க ஸ்னோ டே எப்படி இருக்கும் டிப்பிக்கலா அப்படின்னு பாத்தீங்க. இன்னைக்கும் வந்து டெம்பரேச்சர் வந்து மைனஸ்ல இருக்கு, பட் ஸ்டில் நம்மளுடைய டே டு டே திங்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி இதெல்லாம் வாங்கிதான் ஆகணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போறோம். பக்கத்துல இன்னொரு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு இந்தியன் கிராசரி வாங்குறதுக்கு. ஸோ ரெண்டு இடத்துக்கும் நம்ம போகலாம். இங்க எப்படி திங்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன பொருள்லாம் இங்க கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமா குழந்தைங்க வந்து ஃபாரின் போகிறாங்க, ஆன்சைட்ல செட்டில் ஆகுறாங்க, இல்லை ஆன்சைட் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அங்கே என்ன கிடைக்குது, எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நாங்கள் வந்து 2007-08 இங்கே வந்தப்போ இந்தியன் கிராசரி அண்ட் இந்தியன் ஸ்பைசஸ் மசாலா இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 30-40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஒரு ஸ்டேட்டுக்கே 2-3 இடங்களில் தான் இருந்தது கடைங்களே. அந்த கடையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 ரூம் சைஸில் தான் இருக்கும். ரொம்பவே கம்மியான திங்ஸ் தான் இருக்கும். அப்படி போயிட்டு வந்தால் கடையே முடிஞ்சிடும். இந்தியாவிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வர அந்த ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸு, அப்புறம் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புகிற மசாலா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போது ஒரு 10 வருஷம் கடந்த பின்பாடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஈவன் சீசன் இல்லாத டைமில் கூட வேர்ல்டில் நிறைய இடங்கள்லேருந்து நிறைய பொருளை வந்து வர வச்சிடுறாங்க. இங்கே கனடாலேருந்து சப்ளை வருது, மெக்சிகோலேருந்து வருது, இந்தியாவிலேருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வருது. அதனால வந்து இப்போ நம்ம சென்னையில் கூட வந்து நான் பார்த்துருக்கேன், சில கடைகளில் சிலதான் கிடைக்கும் நமக்கு, சிலதெல்லாம் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷாலிட்டி ஐட்டம், அதனால் இந்த கடையில் தான் போய் வாங்க முடியும், அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டோட ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. மிளகாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான மிளகாய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப சின்ன சின்ன விஷயம், இப்போ வந்து இங்கே கன்சீவ் ஆயிருக்க போனவங்களுக்கு வந்து புளி, புளியங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இதெல்லாமே ஸ்நாக்ஸ் செக்ஷன். உள்ள நுழைஞ்சோனையுமே பெரிய ஸ்நாக்ஸ் செக்ஷன் தான் இருக்கும். எல்லா வகையான மிக்சர், முறுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கோவில்பட்டி ஸ்நாக்ஸ்லேருந்து அடையார் ஆனந்த பவன், கிராண்ட் ஸ்வீட்ஸ், ஹல்திராம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஆந்திராவிலேருந்து நிறைய ஃபேமஸான பிராண்ட்ஸ், எல்லா பிராண்ட்ஸுமே இங்கே கிடைக்குதுங்க. பாருங்க எவ்வளோ பெரிய செக்ஷன் சொல்லிட்டு. அடுத்தது அப்படியே வெஜிடபிள்ஸ் போகலாம். சின்ன வெங்காயம் பாருங்க. அப்புறம் இங்கே இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆனியன்ஸ், அப்புறம் நம்ம ரெகுலர் ஆனியன்ஸ், எல்லோ ஆனியன்ஸ், எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். பச்சை மிளகாய் இது பார்த்தீங்களா, கடலை, வாழைத்தண்டு, கிழங்கு பாருங்க எவ்வளோ கிழங்கு வகைகள்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. சீசனுக்கு வந்து நமக்கு நல்ல நாட்டு பப்பாளி, அதுக்கப்புறமேட்டு மாம்பழம் சீசன்லாம் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான செக்ஷன் வந்து இந்த கருவேப்பிலை புதினா எடுக்கிற செக்ஷன் தான். இங்கே வந்து இது வந்து ரொம்பவே டிமாண்டு, ஏன்னா கருவேப்பிலைலாம் டிராபிக்கல் ரீஜன்ஸ்லேருந்து வருது இல்லையா, அதுவும் வந்து ஒரு 4 கீத்து வச்சுட்டு கருவேப்பிலை அந்த பேக்கெட்டில் இருக்கும், $1, $1.5 வாங்கிடுவாங்க. மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இந்த மஞ்சள்லாம் கூட கிடைக்குது பாருங்க, இது வந்து அலோவேரா, புதினா இதெல்லாம் எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கத்திரிக்காய்கள் ஒவ்வொரு தடவை நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. சில நேரம் இந்த முள்ளு கத்திரிக்காயெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். என்னதான் இங்கே இருக்கிற யூஎஸோடைய கிராசரி ஸ்டோர்ஸ், வால்மார்ட், மாயர், இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் நமக்கு வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட் இதெல்லாம் கிடைச்சாலும் இந்த மாதிரி கத்திரிக்காய், பரங்கிக்காய், பாவக்காய், இது பார்த்திங்களா, நாட்டு புடலங்காய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு இந்தியன் கிராசரியில் நல்லாவே கிடைக்கும். இப்போ இது வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற பாக்ஸு, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஒன்று ஒன்றும் கவரில் போட்டு கொடுத்துருவாங்க.
அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி கோவிட் டைமில் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தது வந்து ரொம்பவே சேஃபாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கூட இருந்தது வாங்கிறதுக்கு. இது பாருங்கள், முருங்கைக்கீரை கிடைக்கும் போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறதே கிடையாது. வாழைப்பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயே ட்ராபிக்கல் ஜோன்ஸில் வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாமே இவங்க ப்ரொக்யூர் பண்ணிடலாம். இதுதான் நான் சொன்ன கருவேப்பிலை பேக்கெட்டு. ஒரு பேக்கெட்டில் 4-5 கீரை தான் இருக்குது பாருங்கள். இதனால தான் இங்கே வீட்டில் நிறைய பேர் கருவேப்பிலை செடி மரம் வளர்க்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்தியாவில் வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் வந்து கொசுருக்கு அதாவது எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கெல்லாம் வரும்போது தான் அதோடைய அருமை வந்து நமக்கு தெரியுது. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆகிடுச்சு. பிஸ்கெட்ஸ் பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டும் இருக்குது. கிராக் ஜாக் முதற்கொண்டு இப்போ அங்கேயே நிறைய கடைகளில் வந்து 50-50 தான் இருக்குது. கிராக் ஜாக் பார்க்க முடியாது. இது பாருங்கள் பார்லேஜி, அதுக்கப்புறமேட்டு நமக்கு ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கிறது வந்து குட்டே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். போர்போன், எல்லா பிஸ்கெட் பேக்கெட்ஸும் வாங்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆனால் ரொம்பவே நீட்டாக நல்ல கிளாஸிஃபை பண்ணி பக்காவாக வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள் கருவாடு செக்ஷன். கருவாடு வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே இம்போர்ட் ஆகுது. எல்லா விதமான கருவாடும் இருக்குது. நல்ல துண்டு கருவாடு, ஃபுல் ஃபிஷ் கருவாடு எல்லாமே ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் இங்கே. ஸோ இதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கிற கருவாடு பிராண்டு. எங்கள் ஏரியாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடு செக்ஷன் முடித்து நம்ம அடுத்து வந்து இது பாருங்கள், நம்ம இந்த 3-star கடைகள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல பேரலில் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஓம்பொடி, மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். காரா சேவ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது நமக்கு தேவையான அளவு நம்மளே பேக்கில் போட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நிறைய நார்த் இந்தியன் கார வகைகள், ஸ்நாக் வகைகள் வந்து இதில் வச்சுருப்பாங்க. அடுத்தது இது ஃப்ரீசர் செக்ஷன். ஃப்ரீசர் செக்ஷனில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ், இதில் வந்து நிறைய கட் வெஜிடபிள்ஸாகவே இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி வந்து சேனைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக வந்துடும் சமைச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து தேசி யோகர்ட், தயிர், அதுக்கப்புறமேட்டு நமக்கு இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி டப்பாக்களில் வந்து பேக் பண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் புளியோதரை மிக்ஸு, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மில்க் ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் இந்த ஃப்ரீசர் செக்ஷன்ஸில் இருக்கும். ஃபங்க்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு வாழைப்பழ வெரைட்டிஸ் கூட நிறைய கிடைக்கும். நம்ம லோக்கலில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி வாழைப்பழங்கள் கிடைக்கும். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பீட்டில் லீவ்ஸ், வெத்தலை, அப்புறம் அருகம்புல் நிறைய கிடைக்குங்க. எல்லாமே இப்போ இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இவங்க ஃபாரினில் இருக்காங்க, எப்படி சமாளிக்கிறாங்களோ, பசங்க என்ன சாப்பிட்றாங்களோ அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்குது. பாவக்காயெலாம் என்னை கேட்டிங்கன்னா பாவக்காய், வெண்டைக்காயெலாம் ஒவ்வொரு தடவையுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேங்காய் பாருங்கள், நல்ல சூப்பரான தேங்காயே இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஷ்ரெட்டட் கோகோனட் ஃப்ரீசரில் இருக்கிறது தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே தேங்காய் கிடைக்கும். நம்ம பால் எடுக்கிறதா இருக்கட்டும், சட்னி எடுக்கிறதா இருக்கட்டும், சூப்பராக பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்கிற சப்பாத்தி, நான், பரோட்டா அந்த வெரைட்டிஸு. அடுத்தடுத்து ஃப்ரீசர் செக்ஷன் பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ரெடிமேட் சமோசாஸ், போண்டா போடுறது பேச்சுலர்ஸ்க்கும் வந்து ரொம்பவே ஈஸிங்க. எல்லாமே இங்கே கிடைக்குது. அடுத்து இது பாருங்கள், ரைஸ் பேக்ஸ் எல்லாமே ஒன்றே ஒன்று சொல்லணும், இங்கே எல்லாமே பெரிய பெரிய மூட்டையாக தான் கிடைக்கும். ரைஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் பொன்னி, அப்புறம் புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி எல்லாமே கிடைக்குங்க. சோனா மசூரி எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டேட்லேருந்தும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. பாஸ்மதியில் நிறைய ஆப்ஷன்ஸ், அரிசியில் சோனா மசூரிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்.
அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் ஒன்று ரெண்டு பிராண்ட் இல்லை, எல்லா பிராண்டு ஊறுகாயும் இருக்குது, எல்லா பிராண்டு எண்ணெய்களும் இருக்குது, எல்லாமே கிடைக்கும். இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரெடிமேட் மசாலாஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லணும். இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெரிய ஸ்டோர்ஸு மிஷிகனில். ஆனால் நீங்கள் நியூஜெர்சி மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் நியூஜெர்சியில் இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லேயே பெரிய இந்தியன் கிராசர்ஸ் வந்து அங்கே தான் இருக்காங்க. இது பாருங்கள் மேகி நூடுல்ஸ் பேக்கெட்டு, செம்ம டிமாண்டு இங்கே வந்து எப்பயுமே கொட்டி கிடக்கும்னு சொல்லணும். ஆனால் எப்போ யார் வந்தாலும் ஒரு நாலு பேக்கெட் அஞ்சு பேக்கெட் எடுத்து போட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லணும். மேகி பின்னாடி வந்து டாப் ரேமன் எல்லா நூடுல்ஸும் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பேக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்து நமக்கு வந்து இந்தியாவை மிஸ் பண்ணாமல் வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். பேச்சுலராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். ரெடி டு ஈட்லேயே வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் கிடைக்கிற ஸ்வீட்ஸ், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வந்து நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் வெரைட்டி இருக்கும். மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்தும் வரும், அதே நேரத்தில் கனடாவிலேருந்தும் நிறைய வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் ஸ்வீட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மருந்துகள், நமக்கு போனிசன்லேருந்து கோல்டு காஃப்லேருந்து அப்புறம் ஹிமாலயா ப்ராடக்டில் கிடைக்கிற நிறைய மருந்துகள், நாட்டு மருந்துகள், இது அந்த கோவிட் டைமில் நமக்கு இந்த கபசுர குடிநீர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. இதை வந்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன் நம்மளுடைய சமையல் பாத்திரங்கள். இங்கே அமேசானில் எல்லா பொருளும் கிடைச்சாலும் இந்த மாதிரி இந்தியா கிராசஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க முடியும். இந்த மாதிரி பாத்திரங்கள் பாருங்கள், சூப்பராக டிஸ்பிளே ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது, காப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். எல்லா விதமான பாத்திரங்கள், குக்கரு, எல்லா வெரைட்டிஸில், ஆனால் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம அமேசானில் கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் இங்கே கடைங்களில் வாங்கும்போது இந்த மாதிரி சமையல் பாத்திரங்களுக்கு வந்து ரிட்டர்னோ ரீஃபண்டோ கிடையாது. அண்டர்ஸ்டாண்டபிள் தான், ஏன்னா இவங்க நமக்காக ஸ்டாக் எடுத்துகிட்டு வராங்க. இவங்கக்கிட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணால் இவங்க கொண்டு போய் வந்து மற்ற டீலர்ஸ்கிட்ட வந்து கொடுத்து காசு வாங்க முடியாது இல்லையா. இதெல்லாம் பாருங்கள், பொங்கலுக்கு வந்து புது பானையெல்லாம் வந்திருக்கு, சூப்பராக எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கிறது இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் தான். இங்கே குடிக்கிற சின்ன சின்ன அந்த கப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது மூடி போட்ட பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இன்னொரு ஃப்ரீசர் செக்ஷன். இங்கே நமக்கு இடியாப்பம் பாருங்கள், இட்லி வடை கூட இருக்குது, இதெல்லாமே ரெடிமேடுங்க. புட்டு இது எல்லாமே ரெடிமேடு, அப்படியே எடுத்து நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் போல் இருக்குது. இது வந்து கொத்து பரோட்டா, எங்களுக்கே பார்க்க ரொம்ப ஷாக்காக இருந்தது. பரோட்டா பிச்சு போட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே மலபார் பரோட்டா வெரைட்டிஸு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரோட்டி, நான், சப்பாத்தி இந்த செக்ஷன்ஸ். எவ்வளோ பெரிய செக்ஷன், எவ்வளோ செலக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஸ்நாக் செக்ஷன். இன்னொரு ஒரு ஸ்டோர் இருக்குன்னு சொன்னால் இல்லையா, அந்த ஸ்டோரில் இது பனானா சிப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கேயும் எவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பாருங்கள் ஸ்நாக்ஸுக்கு. இந்த ஆயில் செக்ஷன் பாருங்கள், இந்த ஸ்டோரில் எல்லா பிராண்ட் ஆயிலும் கிடைக்குது. இன்னமும் நமக்கு வந்து மரச்செக்கு எண்ணெய் அதுவுமே கிடைக்குது இங்கே. இது தவிர ஃப்ரான்ச் ஆயில், அப்புறம் விளக்கெண்ணெய் எல்லாமே கிடைக்குதுங்க. இதெல்லாம் பாருங்கள், நமக்கு ரெடி டு ஈட் சமோசா ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே இதெல்லாம் ரெடி டு ஈட் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸே வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பன்னீர் செக்ஷன். அப்புறம் இதில் பாருங்களேன், நமக்கு வந்து மீன் குழம்பெல்லாம் கூட வந்து ரெடி டு ஈட் வந்திருக்கு.
இது வந்து இன்னொரு ஒரு சூப்பரான செக்ஷன். இந்த கடையில் ஃப்ரோசன் ஃபிஷ் கருவாடும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ்லி காட் அண்ட் ஃப்ரோசன் ஃபிஷ்ஷும் இருக்கும். நம்ம ஊர் ஃபிஷ்ஷு, இங்கே லோக்கல் ஃபிஷ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஊர் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்ல வஞ்சிரான் பெரிய பெரிய பீசஸாக, அதுக்கப்புறம் சங்கரா மீன், அதுக்கப்புறம் நெத்திலி மீன், நல்ல சதப்பத்தான பெரிய பெரிய நெத்திலி மீன், நம்ம எக்ஸ்போர்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம ஊரில், அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஃப்ரோசன் இருக்கும். பாருங்கள் நெத்திலாம் எவ்வளோ நல்ல சைஸாக சூப்பராக இருக்குன்னு. அடுத்து ரொம்பவே முக்கியமான உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது வந்து இந்த சமோசா ஸ்டாண்டு தான். நம்ம ஈவினிங்கில் சுட சுட டீ, வடை, பஜ்ஜி, சமோசா எல்லாமே சாப்பிட்லாம். பக்கத்தில் டீ கேன் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே எல்லாமே இங்கே கிடைக்குது. அப்புறம் இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சூப்பரான ஸ்வீட் ஸ்டால் செட்டப் இருக்குது பாருங்கள். எங்க கூட சேர்ந்து இன்னைக்கு நீங்களும் வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு இந்தியா கிராசர்ஸ் ஷாப் எப்படி இருக்கு, என்னென்ன கிடைக்குது அப்படின்னு வந்து நீங்களும் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க, நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.